மீடியா செவன் நிகழ்வு செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. பாளையஸ்வரம் கருணை இல்லத்திற்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டி கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு பாளையஸ்வரம் கருணை இல்லத்திற்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டி சென்னை சேப்பாக்கத்தில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருணை இல்லங்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கிறிஸ்தவ வழிபாட்டு ஸ்தலங்களை அவமதிக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்பது உட்பட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்தியர்களாகிய நாம் கட்டாயமாக பேணி காத்து வளர்த்து அதற்கு அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை கருணை இல்லத்திலே 2 வாரங்களுக்கு முன்பாக நடந்தது என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். கருணையின் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற அந்த கருணை இல்லத்திலே இறக்கும் தருவாயிலே இருக்கின்ற அனாதை மக்களுக்கு நல்ல விதமான மரணத்தை தரவும், மனித மாண்புடன் அவர்கள் இறப்பினை பெறுவதற்காகவும் அரும் பெரும் தொண்டை அந்த கருணையை கொண்டு வருகின்றது. ஆனால் அத்தகைய அருமையான மனிதனையும் உள்ள அந்த கருணை இல்லத்திற்கு எதிராக வதந்திகளும் உண்மைக்கு அப்பாற்பட்ட செய்திகளும் வழி சுமைகளும் குற்றங்களும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த கருணை உள்ளமானது மூடக்கூடிய நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை. எனவே இச்சமயத்திலே இந்த மாபெரும் கூட்டத்திலே நீங்க கூறியிருக்கின்ற என்னுடைய சகோதர மரியாதைகள், குருக்கள், கண்ணியர்கள், எல்லாவற்றிற்கு மேலாக எல்லா மதத்தையும் சார்ந்த நல்ல உள்ளங்கள் மனித மாண்பினை காக்கவும் மனித நேயத்தை வளர்க்கவும் நாம் செய்ய வேண்டியது. முதலிலே இந்த கருணை இல்லத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வழிகளை, சுமத்தி இருக்கின்ற குற்றங்களை, வதந்திகளை களைந்து எறிய வேண்டும். அந்த காப்பகமானது கட்டாயத்தினால் அங்கு வருபவர்களை அழைத்து செல்லப்படுகின்ற இடம் கிடையாது. அந்த மையத்திலே நாம் பார்க்கின்றவர்கள் எல்லோரும் மருத்துவமனையிலே இறக்கும் தருவாயிலே இருக்கின்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள். எல்லாவற்றிற்கு மேலாக புகைவண்டி நிலையத்திலும் சரி, பேருந்து நிலையத்திலும் சரி, சாலையிலும் யாரும் கவனிப்பார் இல்லாமல் இருக்கின்ற அந்த மக்களை எடுத்துக் கொண்டு சென்று அவர்களுக்கு செய்கின்ற ஒரு புனிதமான பணி அது எந்தவித வருத்தங்களுக்கும் அடிப்பட்ட பணி கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இன்று சென்னை சேப்பாக்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் அட்டுழியங்கள், அக்கிரமங்களுக்கு ஒரு விடுப்பு காண வேண்டும் என்பதற்காகவும், குறிப்பாக பலேச்சுரம் என்ற கிராமம், அங்கு சாகும் தருவாயிலுள்ள மக்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கும் அந்த கருணை இல்லத்துக்கு எதிராக அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைய வேண்டும். உண்மையை மனுஷன் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் அன்பு, சமாதானம், மக்களுக்கு சேவை செய்கிற அந்த பணியை தொடர்ந்தாற்ற அரசு தடை செய்யக்கூடாது என்பதற்கு கண்டனம் தெரிவிக்கும் அளவில் இந்த பெரிய மாபெரும் கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும்.
ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்து மக்களை காப்பவர். இன்றும் அவர் தொடர்ந்து ரத்தம் சிந்தி மனித மீட்புக்காக அனைவரும் வாழ வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட அதே கொள்கையை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு இறைவன் துணையாக இருக்கிறார் என்பதை நிச்சயமாக நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம். இந்த அரசு நிச்சயமாக மாற வேண்டும். புதிய தலைமுறை உருவாக்கக்கூடிய நல்ல அரசு உருவாக்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இங்கே கூடி வந்திருக்கிற மக்கள் அனைவரும் இந்த நல்ல எண்ணத்தோடு இறைவனை நோக்கி பிரார்த்திக்கிற ஒரு நேரமாகவும் இருக்கு. தேங்க்யூ. நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். மீடியா செவன் சிறப்பு செய்திகளுக்காக கன்னியப்பனுடன் கதிரவன்.